Hi, this is Dr. R. Kishore Kumar from Tamil Nadu. மடி எல்லாம் நல்லா வீங்கி இருக்கு தெரியுதா கல்லு கல்லு மாதிரி இருக்கு பாருங்க ஆஸ்டைட்டிஸ்னா அந்த டீட் அண்ட் அடர்னு சொல்கிறோம்ல இப்போ என்னன்னாக்கா நான் இப்போ வயிறெல்லாம் உப்பிடுச்சு வயிறெல்லாம் எதுவும் இன்ஜெக்ஷன் கொடுத்தீங்களா திருச்சியில் இதுக்கு பூஸ்டர் மட்டும் போட்டாங்க இயர்லி இந்த குட்டிக்கு இதுக்கு தனியாக பெரியங்க இதுக்கு வயிறு உப்பிருக்கு தெரியுதா ஆமாம் இப்போ அவங்க திருச்சி போகிறதுக்கு திருப்பி 3 மணி ஆகிடும் அதனால தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண சொல்லுது இது பொறுமையாக பார்க்கலாம் இதெல்லாம் சுத்தமாக சரிக்கல பப்பி நடத்துங்க நார்மலாக இருக்கும் அம்மா பாலை பிடிச்சி அம்மாவோட ஒரு 40 நாள் இருந்துச்சு 45 நாள் இருந்துச்சு கரெக்டாக பார்த்து மடியெல்லாம் நல்லா வீங்கி இருக்கு தெரியுதா கல்லு கல்லு மாதிரி இருக்கு பாருங்க அப்படியே சூடாக இருக்கா இந்த மடி ரொம்ப இன்ஃபெக்ட் ஆகிருக்கு ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா பால் கொடுக்கும்போது அந்த ரொம்ப கல் மாதிரி இருக்கு பாருங்க இந்த சைடு இதில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மில்க் கொடுக்காதீங்க ஓரளவு சாஃப்டாக இருக்குல்ல அதை மட்டும் குடிக்க விடுங்க 2 நாளைக்கு அப்புறம் குடிக்க விடுங்க நல்ல பக்காவான மாஸ்டைட்டிஸ் ஆஸ்டைட்டிஸ்னால் அந்த டீட் அண்ட் அடர்னு சொல்கிறோம்ல இப்போ என்னன்னாக்கா நான் இப்போ இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்கேன்ல ஐவியில் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ எல்லா பாலையும் கடைசியாக கறந்து விட்டு வரணும் சரிங்க கறந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் கழிச்சு எங்கேயாவது காரை நிறுத்தி கூட கொடுங்க எல்லாம் சுடுது அப்படியே எதுவும் இன்ஜெக்ஷன் கொடுத்தீங்களா திருச்சியில் இதுக்கு பூஸ்டர் மட்டும் போட்டாங்க இயர்லி பூஸ்டர் இல்லை இல்லை இதுக்கு இந்த மாஸ்டைட்டிஸுக்கு மில்க் இயர்லி பூஸ்டர் மட்டும் போட்டாங்க இதுக்கு காமிச்சிங்களா இல்லையா பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாங்க பப்பில எதுவுமே மோசம் போறாங்க பப்பிக்கு ஒரு சிறப்பு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க ஐயோ விட்டா இறந்துடும் எல்லாம் எப்படி இன்ஃபெக்ட் ஆகிருக்கு கல் கல் மாதிரி இருக்குது சில மாதிரி அந்த கல் மாதிரி உள்ளதில் மட்டும் பால் குடிக்க விடாதீங்க கண்டிப்பாக சரியாயிடும் இதோட மோசமானதெல்லாம் ரெடி ஆகி குட்டியெல்லாம் பிழைக்கும் இது கல் கல் மாதிரி இருக்கு வலிக்குது பாருங்க ஒரு தடவை அந்த பிட்புல் பப்பி எல்லாம் போட்டிருப்பேன் அதுவே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பப்பி தான் இருந்துச்சு எல்லாமே பிழைச்சிக்கிடுச்சு அது ரொம்ப மோசமாக இருந்துச்சு ஒன்றுமே பிழைக்காதுன்னு நினச்சோம் பப்பிக்கெல்லாம் இன்ஃபெக்ட் ஆகிடுச்சு அம்மாவும் ரொம்ப மோசமாக இருந்துச்சு எங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் காமிச்சிங்களா ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீரங்கத்தில் எத்தனை மணி கிளம்புனீங்க திருச்சியில் திருச்சியிலேருந்து நாங்கள் ஒரு 2:30 இன்றைக்கி நிறைய அப்பாயின்மெண்ட்டு ஏகப்பட்ட கூட்டம் அதனால தான் நாளைக்கு வர சொல்லலான்னு பார்த்தேன் அப்புறம் பப்பின்னு தான் வர சொன்னேன் பப்பி பாருங்கள் இன்றைக்கி நான் இன்றைக்கி அவ்வளோக்கா இன்றைக்கி ஃபீடே நாங்கள் பண்ணலை பயந்துக்கிட்டு மற்ற எத்தனை பப்பி சாமி பப்பி அழகாக இருக்கு வயிறெல்லாம் உப்பிடுச்சு வயிறெல்லாம் கல் மாதிரி இருக்கு வயிறெல்லாம் பெருசாகிடுச்சு கருப்பு ரெண்டா ஆமாம் சில பப்பிக்கு நான் அந்த இது பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் வரல சில பப்பிக்கு அப்படியே 2-3 பப்பிக்கு அது அப்படியே உப்பியே தான் இருக்கு இது என்னென்னா கன்சியூவாக இருக்கும்போது 55வது நாள் ஒரு 50வது நாளே வந்து மில்க் வந்து அந்த கொலஸ்ட்ராம்னு சொல்கிறோம்ல சீம்பால் கசிய ஆரம்பிக்கும் ஆமாம் அப்படி கசிய ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா மண்ணில் போய் சீக்குதா குழி தோண்டுதா அப்போ பாக்டீரியா அசெண்டிங்னு சொல்லுவாங்க ஈகோலை அந்த மாதிரி நிறைய பாக்டீரியா கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவெல்லாம் உள்ளே ஏறிடும் மில்கில் வந்து நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கிறதுனால அழகாக வளர ஆரம்பிச்சிடும் ஸோ பாக்டீரியா வந்து ரொம்ப வளர்ந்துடும் அடுத்து அதை பப்பி சாப்பிடும்போது என்ன ஆகும்னா குடிக்கும்போது அதுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிரும் செரிக்காது வயிறு உப்பிக்கிடும் மோஷனே போகல இப்போ என்ன கலரில் போகுது மோஷன் எல்லோவாக போகுதா சாக்லேட் கலரில் போகுதா எல்லோனால ஒயிட் கிரைன்ஸ் மாதிரி இருக்கா ஒயிட் கலரில் இருக்கும் அது மில்க் வந்து செரிக்கலாம் அப்படி வரும் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா பப்பி போட்டோன்னியும் சாக்லேட் மாதிரி குச்சி குச்சி மாதிரி வரும் பெல்லட்டு மாதிரி அந்த குட்டி போட்டு ஒரு 3 ஹவர்ஸ் வந்துச்சு அதுக்கப்புறம் அப்போனா சிவியரான இன்ஃபெக்ஷன் எல்லோவாக மாறிடுச்சு கொஞ்சம் திக்காக அதில் ஒயிட் கிரானியூல்ஸ் மாதிரி இருக்கும் புருனை சின்ன புருனையை உடச்ச மாதிரி இருக்கும் அது பால் செரிக்கலன்னு இருக்கும் ஸோ நிறைய டேப்லெட்ஸ் எழுதியிருக்கோம் பப்பிக்கு அதை வந்து என்னென்னா கொடுக்கக்கூடாது அடித்து பவுட்ரு பண்ணிவிட்டு ஒரு சிரப்பு தரேன்
ஒரு மூணு டேப்லெட்டு, ஒரு சிரப்பு, ஒரு சேஷெட்டு தரோம் பவுடர் மாதிரி, அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நாக்கில் 2 hours ஒன்ஸ் தடவி விடுங்க. நாக்கில் தடவும், க்ளவுஸ் போட்டுக்கிட்டு நாக்கில் தடவி விடுங்க. இதே என்னென்னா அந்த ப்ரீடிங் ஆஸ்பெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சிலபஸ்லேயும் ஒன்றும் பெருசாக இருக்காது. இந்த ட்ரீட்மெண்ட்டை பற்றியெல்லாம் நானே ப்ரீட் பண்ணி கற்றுக்கிட்டதில்லாம். எவ்வளோ பப்பி வந்து ஃபஸ்ட்டில் உங்களது மாதிரி பழைய எடுத்துகிட்டு வரீங்க காப்பாற்றி விடுறேன், அப்போல்லாம் யாருக்குமே தெரியாது ஏன் பப்பி சாகுதுன்னு எனக்கே தெரியாது. சில பப்பி பார்த்திங்கன்னா கட்ட மாதிரி விரைச்சிக்கிட்டு சாகும், லோ சுகர் கம்மியாகிறது, டெம்பரேச்சர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது, நிறைய விஷயம் இருக்குது. அதோ ராட்வீலர் குட்டியெல்லாம் காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம்ப்பா. சில நேரம்லாம் கஷ்டப்பட்டு ப்ரீட் பண்ணி 12 குட்டி 10 குட்டி போடுவோம், அடுத்த 3 நாளில் எல்லாம் இறந்துடும். பைத்தியம் முடித்த மாதிரி இருக்கும் எனக்கு. திருப்பி உட்காந்து படிப்பேன், இது ஏன் சாகுது ஏன் சாகுதுன்ட்டு. அப்படி படித்து படித்து கற்றுக்கிட்டது தான். இப்போ எல்லாம் இப்போ முதல்ல ஜிட்ஸு வந்தாங்கல்ல லாஸ்ட்டாக, அவங்க போன லிட்டர் மண்டில் அப்போ தான் வந்தாங்க. நான் 3 குட்டி இறந்துருச்சு, 1 குட்டியை மட்டும் லாஸ்ட்டாக அந்த மாதிரி வயிறு உப்பி எடுத்துக்கிட்டு வந்தாங்க, அதை காப்பாற்றிட்டோம். இந்த தடவையெல்லாம் கரெக்டாக அவங்கள்ட்ட சொல்லி டேப்லெட்லாம் முன்னாடியே எழுதி கொடுத்துட்டேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா குட்டியும் பொழைச்சிக்கிடுச்சு. அது ஒன்றுக்கு மட்டும் ஏதோ சளின்ட்டு எடுத்து அதுக்கும் எழுதி தரேன். ஐவியில் இருக்கேன், எல்லாம் இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டேன், சரியாயிரும், கவலைப்படுதேன். உள்ளதுலேயே ப்ரீட் பண்ணுறதுல ஈஸி வந்து லேப்ரடார் தான்ப்பா. ராட்வீலர் பக்கு ரொம்ப கஷ்டம், குட்டி பொழைச்சிக்கிடுமா, ஏன் கவலைப்படுறேன். அன்னைக்கு கூட ஒன்று இதில் என்ன கொண்டு வந்தாங்களா, காஞ்சிபுரம் அதுவும் பொழைச்சிக்கிடுச்சு, அதுவும் இதே மாதிரி ஆகிதான். அது செர்லாக்கு கொடுத்துருக்காங்க, 3 தான் இறந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்தாங்க, 4 தான் இருந்துச்சு காப்பாற்றி விட்டோம். ஒரு வாரம் கொடுத்தோன்னா செர்லாக் கொடுத்து, ஐயோ செர்லாக்கெல்லாம் கொடுக்க கூடாது, அதுவும் வேண்டாம்ப்பா. அம்மாவோட மில்க்லயே வைங்க, ஒரு 35 நாள் ஆயிடுச்சுன்னா கறியை வெட்டி வேக வச்சு போட்டு விடுங்க, பப்பி சூப்பரா வரும். ஆக்சுவலா உங்களோட வீடியோ பார்த்தா டாக் நான்வெஜ் ஃபீட் பண்ணி டெய்லியும் வந்து பாத்தீங்கன்னா சிக்கன்ல பீஃப் மாதிரி எடுத்துக்கலாம், பீஃப் வேண்டாம் சிக்கன் போடுங்க, ஏன்னா பீஃப் சில நேரம் அந்த நோயுள்ள மாட்டை வெட்டிடுவோம், நோயுள்ள மாட்டை வெட்டிட்டாங்கன்னா உங்களுக்கு மாட்டுனுச்சுன்னா இன்ஃபெக்ஷன் மாட்டுச்சுன்னா நாயை காப்பாற்ற முடியாது, ரொம்ப சிவியராக வரும். அதுவும் லிவர்லாம் கொடுக்க முடியாது மாட்டுக்கு, மாட்டோட பீஃபோட லிவர்லாம் கொடுக்க, சாதம் மட்டும்தான் கறி மட்டும்தான். என்னென்னா நிறைய மாடு வெட்டுறவங்க வந்து ஒரே நாளில் விற்காதுப்பா கறி, அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 4-5 நாள் வச்சு தான் விற்பாங்க. அதை சாப்பிட்டுச்சுன்னா என்ன ஆகும், எல்லாம் ரத்த ரத்தமாக போகும் வாந்தியெல்லாம். எந்தெந்த குட்டிக்கு இதுக்கு தனியாக பெரியங்க, இதுக்கு வயிறு உப்பி இருக்கு தெரியுதா, எவ்வளோ பானை மாதிரி இருக்கு பாரு, எத்தனை நாள், 3 நாள் ஆயிடுச்சா குட்டி போட்டு, 3 நாள் ஆயிடுச்சு, பார்த்தாலே தெரியுது 3 நாள் பப்பி மாதிரி இருக்கு. இது பக்கமான இன்ஃபெக்ஷனு, இதை தனியாக வச்சுக்கிட்டேங்க, இது மயிலாக தான் இருக்குது, இது நார்மலாக இருக்குது, இல்லை இந்த இதுக்கு இருந்துச்சு டாக்டர், இதே மாதிரி இருந்துச்சு, க்ளீன் பண்ணிட்டீங்களா, ஆ நாங்கள் இது க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அது கொஞ்சம் பரவாயில்ல ஆயிடுச்சு, இது இருக்குது பக்காவாக இருக்குது. எல்லாத்தையும் சேவ் பண்ணிடலாம், நான் சொல்கிற அந்த சிரப்பு அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. எல்லாம் வயிறு உப்பிடுச்சு, உப்பிடுச்சு, மோஷன் எல்லோ கலரில் தானே வருது, ஆமாம் டாக்டர் எல்லோ கலர், ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே இருக்குது. ஃபேனை நிறுத்தினோடனே எல்லாம் தனித்தனியாக சதுரி படுக்குது பாருங்கள், என்ன டெம்பரேச்சரு சில்லுன்னு இருந்தால் கூட்டமாக ஏசிலாம் கொண்டு போகக்கூடாது டாக்டர், இது ஏசியில் கொண்டு போகலாம், மேலே பேப்பர் வச்சுக்கிட்டேன், அதான் மேலே சூப்பராக இருக்குது, கொட்டாகி விடுது. ஹாய், பசிக்குது போல எல்லாத்துக்கும், அப்படியே அவரை பாலை கறக்க சொல்லுங்க, இந்த வெளியே நிற்க வச்சு தெரியாது, எல்லாத்துக்கும் வயிறு சமையல் பிரச்சனை தாய்,
எப்போ அவங்க திருச்சி போகிறதுக்கு திருப்பி 3 மணி ஆகிடும். உளுந்தூர்பேட்டை போய் விழுப்புரம் போய் நான் சிவியர் இன்ஃபெக்ஷன் விட்டுட்டு தான் எல்லாம் இறந்துருக்கும். அவங்கள வர சொல்லு, யாராவது ஒருத்தர் வர. அழகாக இருக்கு பப்பியெல்லாம். பப்பிக்கு வந்து எப்படி இது பண்றதுன்னு கேட்டுக்கிடுங்க. நாக்கில் தடவணும், கிளவுஸ் போட்டுக்கிட்டு 2 தடவை நாக்கில் தடவி விடணும் லைட்டாக. அந்த மருந்தெல்லாம் என்னென்னு எழுதியிருக்கேன், ரெடி பண்ணிடலாம் கவலைக்குள்ள. அதனால தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண சொல்லுது. இது பொறுமையாக பார்க்கலனா காப்பாற்ற முடியாது. சும்மா 4 இன்ஜெக்ஷன் தொடையில் போட்டு 2 சிரப் எழுதி கொடுத்தேன்னாக்கா பிழைக்காத ஒன்றும். அது க்ளீனாக பார்த்தா தான். மோஷன் ஃபுல்லாக வந்துருச்சு அதுக்கு. இன்னும் வரல டாக்டர், அதனால் 2-3 டைம் உட்காந்து போச்சு. இல்லை இனிமேல் அதை சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. நல்லா அது நான் அது எப்பயுமே பெடிகிறீங்கன்னா ஸ்கேட்டர்னா நல்லா சாப்பிடுவோம். அந்த கூட அது மோடி பார்த்துட்டு போயிடுச்சு, அது சாப்பிடவே இல்லை. இல்லை அது அந்த வயிற்றில் மோஷன் சேர்ந்தது கூட ஒரு காரணமாக இருக்கும். இன்ஃபெக்ட் ஆகிடுச்சு. இதுக்கு எதுவுமே ட்ரீட்மெண்ட் கொடுக்கலையா மேம்? இதுக்கு அந்த பால் இன்ஃபெக்ஷனுக்கு அதுக்கு நார்மல்னு சொல்லிட்டாங்க டாக்டர். அவன்ட்டு அவனுக்கு தான் எனக்கு ரொம்ப விஷயம். என்ன சொல்கிறது, நான் காமிக்கிறேன் இந்த பாருங்க மடி இந்த மாதிரி வீங்கியிருக்கு அப்படின்னா இது நார்மல் தான்ப்பா அப்படிங்கிறாங்க. இத்தனைக்கும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் என்ன சொல்கிறேன்னு தெரியல. அப்புறம் இத்தனைக்கும் அவன்ட்டு 2-3 வருஷமாக அவங்கள்ட்ட தான் டாக்டர் பார்த்துட்ருக்கேன். அப்படியா? எங்க இது நீங்கள் இதுலேயே பக்கமா, ஸ்ரீரங்கம் பக்கமா? இல்லை ஸ்ரீரங்கம் பக்கத்துல தான். ஸ்ரீரங்கத்துல எல்லாம் சரியாயிரும். நான் சொல்றதை மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறேன். நல்லா இருக்கு. பக்கமான ஒரு மாஸ்டைட்டிஸ். அழகா இருக்கு. மணி எத்தனை மணி ஆகும் திருச்சி போய் சார்? திருப்பி இங்கே ஒரு தடவை பால் கொடுத்துட்டு பால்லாம் கறந்துட்டு இப்போ கறந்துட்டீங்கன்னா நான் கொடுத்த மருந்தெல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா ஐவியில் கொடுத்துருக்கேன். ஒரு தடவை இதுங்களை பால் கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா இதுங்க பசி தாங்காது. இங்கேயே டேபிள்லேயே கூட படுக்க வச்சு பால் கொடுத்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் எல்லாமே எழுதி தரேன். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி தான் எடுத்துகிட்டு போங்க. எல்லாம் வருதா? தெரியுதா? ஆமாம். இதெல்லாம் சுத்தமாக சரிக்கல. பப்பி நமக்குங்க அப்படியே வரும். இதெல்லாம் பக்காவான இன்ஃபெக்டட். இந்த லாக்டேஸ்ன்னு சொல்கிறோம், லாக்டோஸ்ன்னு சொல்கிறோம்ல, மில்க் சுகர் அதுதான் அந்த ஒயிட் ஒயிட்டாக வர்றது. சரிக்காம வந்துக்கிட்டே தான் இருக்கும். தெரியுதா? பேப்பர் எடுத்துக்கலாம். எல்லாத்துக்கும் போகுது. எல்லாம் இன்ஃபெக்டட்ப்பா. எல்லாமே இங்கே வந்து பாரு, எது போகாமல் இருக்கு சொல்லு. இல்லை அது மில்க் இன்ஃபெக்ஷன். டக் டக் ஒதுக்கி வச்சு. புது பேப்பர் வந்துக்கிட்டே தான் இருக்கு. இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 நாளாக மோஷன் ஒழுங்காக போயிருக்காது. போகலாம். மோஷனே அதுங்களாம் போகவே இல்லை. நான் தான் அது ப்ரெஸ் பண்ணி போயிருக்கேன். அது போகவே இல்லை. மோஷன் அது போகவே இல்லை. அதே மாதிரி இடையில ஒரு இந்த ஸ்பிட்ஸுக்கு மில்க் இன்ஃபெக்ஷன் போட்டிருப்பாங்க. அதுக்கு பாலே இல்லைன்னு கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கும் 7 பப்பியும் காப்பாற்றிட்டோம். எல்லாம் அடாப்ஷனில் கொடுத்துட்டாங்க. டே ஓல்டு பப்பின்னு போட்டிருப்பேன். ஃபஸ்ட் நாளே எடுத்துகிட்டு வந்தாங்க. எல்லாமே பிழைச்சிக்கிடுச்சு. நான் கூட ஒன்றும் பிழைக்காதுன்னு நினச்சேன். நான் சுத்தமாக மில்க்கே இல்லை. அடிக்கடி கொண்டு வந்து இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டே போவாங்க. ஏ 6 குட்டியா? 7 6 எல்லாமே பிழைச்சிடுச்சு. அம்மாவுக்கு மில்க் கேஃபி வரல. சுத்தமாக இல்லை. ஃபஸ்ட்டு நாள்லேருந்து அதை இன்ஜெக்ஷன் போட்டு அதுக்கு நிறைய டேப்லெட்டு போட்டு நான் கூட தேராதுன்னு நினச்சேன். 7, 7, 6 எல்லாமே குழச்சிக்கிடுச்சு. எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஒன்றே ஒன்று வச்சுருக்காங்க. அது வந்துக்கிட்டே தான் பாருங்கள். உங்கள் பேர் தெரியுதா? நீங்கள் பண்ண மெத்தட்ல எல்லாம் ஃபுல்லாக வராது. அது கொடுக்குற மருந்து வேறு கொடுக்கணும்.
இப்போ பசி எடுக்க ஆரம்பிச்சிடேன்னா. உங்கள் பேர் என்ன? கிஷோர். உங்கள் பேரும் கிஷோரா? சொன்னேன், எனக்கு திருச்சியில் நிறைய ஃப்ரெண்டுங்க. நான் ஃபஸ்ட்டு டாக் வளர்க்குறது வந்து நான் உங்கள் வீடியோ பார்ப்பேன் டாக்டர். உங்கள் வீடியோ பார்த்துட்டு தான் ஃபஸ்ட்டு டாகை வளர்க்க ஆரம்பித்தேன். உண்மையாக சொல்லணும்னா நீங்கள் நிறையா வீடியோஸ்லாம் போடுங்க. ஸ்டார்டிங்கில் பேசிக்கான விஷயம்லாம் நிறையா போட்டுருப்பீங்க. யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறாங்கண்ணா? உங்கள் மாதிரி ஆர்வம் உள்ளவங்க பார்க்குறாங்க. அவங்களுக்கு சில பேருக்கு வீடியோ பார்க்க தெரிய மாட்டேங்குது. பிளேலிஸ்ட்டில் எல்லாமே இருக்கும், அதை தேடி பார்க்க தெரிய மாட்டேங்குது. ஒரு சேனல் பார்க்கலாம். ஒரு நார்மலாக ஒருத்தவங்க எப்படி பப்பி வளர்க்கணும் தான் நீங்கள் டீட்டெயிலாக சொல்லியிருப்பீங்க. ஒவ்வொன்றுக்கும் கரெக்டான மெத்தட் கரெக்டாக சொல்லியிருப்பீங்க. இங்கேயே இந்த மாதிரி இதை காப்பாற்றுறதெல்லாம் சர்வசாதாரண பண்ணிங்க. இத்தனை தடவை டவுட்டில் கேட்குறீங்கல்ல, இங்கேயெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. எனக்கு நிறையா அடுத்த தடவை நான் இப்போ ட்ரீட்மெண்ட் பார்த்து அனுப்புகிறேன்னு வச்சுக்கிறீங்க. இங்கே உள்ளவங்க அடுத்த தடவை 2 மாதம் கழிச்சு வருவாங்க. எத்தனை பப்பி பொழைச்சிச்சின்னு கேட்பேன். ஒன்றும் போச்சு இல்லை, எல்லாம் பொழைச்சிக்கிடுச்சு அப்படி சொன்னால் தான் தெரியும் எனக்கு. திருப்பி கூட கேட்க மாட்டோம். அவங்களும் வந்து அதை இப்போ கேஷுவலாக எடுத்துக்கிடுவாங்க. இங்கே இதெல்லாம் நார்மல். அதே ஆரம்பத்துலேருந்தே அவங்க பிரச்சனையெல்லாம் நம்ம சரி பண்ணி கொடுத்துட்றோமா? அதனால் இப்போ ஒரு 4 இடத்துல நீங்கள் கஷ்டப்படுறீங்க பாருங்கள். அது மாதிரிலாம் அவங்க யாரும் கஷ்டப்படுறது இல்லை, அதனால வந்துடுறாங்க. இதே நிறைய வீடியோவில் வெளியூர்லேருந்து வந்து சொல்கிறாங்களா, அதையெல்லாம் பார்த்து தான் இவங்களே தெரிஞ்சுக்கிடுவாங்க இப்படியெல்லாம் இருக்கான்னு. இப்போ என்னன்னா, மோஷன் வெளியே வந்ததுக்கப்புறம் எல்லாத்துக்கும் பசிக்கும். அதனால தான் மில்கை கறந்துட்டேன். இங்கே கூட படுக்க வச்சு கொடுத்துருங்க. இங்கே பாரு, பால் குடிப்போம். காரில் படுத்து பால் குடிக்க இருக்கான். அப்புறம் குடிச்சிட்டு போதும், வீட்டுக்கு கொண்டு போகணும். இல்லை இல்லை, இடையில இப்போ கத்துனுச்சுன்னா கொடுக்கு. இப்போ நான் கொடுத்த மருந்தெல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருப்பேன். சரிங்க. அந்த கட்டிகளாக எப்படி நாளைக்கு குறைஞ்சிருப்பேன். அதுக்கு தானே அவ்வளோ இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்கேன். சரி, இதே குட்டி ட்ரீட்மெண்ட் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் குட்டியாக காப்பாற்ற முடியும். அது சூப்பராக குடிக்கணும். அதுக்கும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை பார்த்துட்டு செக் பண்ணிட்டு விடுங்க. இதே போதும்ப்பா, நான் சொல்கிற டேப்லெட்டை கொடுத்துட்டு இதுக்கு மெடிசன் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா பப்பிக்கு. அந்த நாக்கில் வந்து 2 hours ஒன்ஸ், ஒரு நாளைக்கு 5 தடவை அது தடவி விடுங்க. 3 hours ஒன்ஸ். சரிங்க, அதை மட்டும் தடவி விடுங்க. ஒரு வேளை வயிறு ஒப்புனிங்கன்னா நான் ஒரு மெடிசன் தரேன், எல்லாம் மிக்ஸ் பண்ணி தரேன், மிக்ஸ் பண்ண சொல்லியிருக்கேன். சரிங்க, அதை நான் இது பண்ண மாதிரி பண்ணி விட்டிங்கன்னா எல்லா மோஷன் வெளியே வந்துடும். வயிற்றையெல்லாம் போட்டு அமுக்கக்கூடாது. சரிங்க, மேக்ஸிமம் எல்லாம் பொழைச்சிக்கிட்டு கவலைப்படாது. பெரிய பிரச்சனையை காப்பாத்தி விட்டா கூட ஒரு 6 மாசம் கழிச்சு எடுத்துட்டு வந்து நான் கேப்ப உயிரோட இருக்கான்னு டாக்டர் பொழைச்சிருச்சு டாக்டர் அப்படிப்பாங்க. நானும் கேட்க மாட்டேன். அவங்களும் வந்து அடுத்த பிரச்சனைக்கு தான் வருவாங்க. நேற்று கூட அந்த மார்க்கெட்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க ஒரு லேப். அதுக்கு நான் பிழைக்காதுன்னு நினச்சி 4 நாளைக்கு தான் டேப்லெட்டே எழுதுனேன். 2 நாளில் இறந்துருக்கு. ஃபுல் ஜாண்டிஸு, மொத்தமாக உடம்பே மஞ்சள் ஆகிடுச்சு. திடீர்னு பார்த்தா நேற்று ட்ரீட்மெண்ட்டுக்கு கொண்டு வராங்க. நான் கேட்குறேன், பிழைச்சிக்கிடுச்சு அப்படின்னு. சார் அன்றைக்கு மறுநாளே சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு சார் இருக்கிறாரு. நான் அது பிழைக்காதுன்னு நினச்சி 21 நாளைக்கு டேப்லெட் எழுதணும். 4 நாளைக்கு தான் எழுதுனேன். ஏன்னா வாங்கிட்டு போய் வேஸ்ட்டாக போயிடும். அவ்வளோ கண்ணு மோசமாகி கொண்டு வந்தாங்க. அதையே சொல்ல மாட்டாங்க. அடுத்த பிரச்சனைக்கு வரும்போது தான் அந்த டாக் நான் உயிரோட இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு. அது இங்கே நார்மலாகி போச்சு.
ஆனால் மற்ற ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் எடுக்கிறாங்க, எக்ஸ்ரே எடுக்கிறாங்க, நிறைய செலவு பண்ணுறாங்க. பாவம் பப்பியும் இழந்துடுறாங்க. நாய்ங்கிறது ஒரு பெரிய கடல்ப்பா, ஹியூமன் மெடிசன் மாதிரி தான் டாக். சரி டாக்டர், இது வந்து தொடர்ந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நிறைய படிச்சுக்கிட்டே இருக்கணும். அடுத்து கொஞ்சம் உங்களை மாதிரி எல்லாம் கொஞ்சம் அப்டேட் பண்ணீங்கன்னா என்ன சொல்கிறதுனா, இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் இஷ்யூலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா நிறைய பேர் பார்த்து தெரியும். ஏன்னா இன்ன வரைக்கும் நிறைய பேருக்கு பார்வோனா என்னென்ன தெரியாமல் இருக்குது. அவ்வளோ பேரை பார்க்குறோம், உங்களோட சேனல்லே பார்க்குறேன். பார்வோனா என்னன்னு தெரியாமல் உட்காந்துருக்காங்க. அது அப்படி இல்லை, புதுசு புதுசாக வருவாங்க. இது வந்து பெட்ல வருஷம் பார்த்தீங்கன்னா புது 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 ஆள் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்காக தான் வீடியோவாக பண்ணி வச்சிடுறது. ஆசையாக வளர்த்தேன், பப்பி சாப்பிடாமலே செத்துருச்சு. அந்த மாதிரி நிறையா உங்களோடதுலேயே நான் படிச்சிருக்கேன். அதே என்ன கமெண்டில் என்னென்னா எப்படி கேட்பாங்கன்னா, ஒரு டாக் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோன்னா அதோடய வயசு என்ன, ஏஜ் என்ன, வெயிட் என்ன தெரியணும். அப்போ தான் மெடிசின் டோஸு கால்குலேட் பண்ண முடியும். இப்போ அவங்க சொல்கிறது ஒன்றா இருக்கும், அவங்க சொல்கிறது புரிஞ்சிக்கிட்டது வேறையாக இருக்கும். நான் வந்து அதை செக் பண்ணி பார்த்தேன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும், அவங்களுக்கு புரியாது. அதை வச்சு நான் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. என்ன சொல்லுவாங்கனாக்கா, நீங்கள் வந்து என்ன மில்க் இன்ஃபெக்ஷன் மட்டும் சொன்னீங்க. ஆமாம் டாக்டர், நீங்கள் வந்து பார்த்தாக்கா இன்னொன்று பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபியூஷன் உள்ளே ஃபுல்லாக கெட்டு போயிருக்குது. அது வந்து நேராக பார்த்தா மட்டும்தான் ஒன்று புரிஞ்சிக்கலாம், சில விஷயங்களெல்லாம் புரிஞ்சிக்கலாம், சிலது புரியாது. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது அவங்கள ஒன்று அசீவ் பண்ணிக்கிட்டு அதை சொல்லுவாங்க. என்றைக்குமே ஓனர் சொல்கிறத நம்பி ட்ரீட்மெண்ட்டே நான் பார்க்க மாட்டேன். பண்ணிங்கெல்லாம் ஃபெயிலியர் தான். அப்போ நான் சொன்னேன், கடத்தில் கொடுத்தா ஃபீமேலுக்கும் ஒரு பெரிய ப்ராப்ளம். நிறைய பேர் சொன்னது எல்லாம் ட்ரீட்மெண்ட், ஓனர் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நான் ட்ரீட்மெண்ட் பார்த்தேன்னா எதுவுமே ஒரு காப்பாற்ற முடியும். அவங்க கேட்டாக்கா மோஷன் நல்லா போணிச்சா போணிச்சும்பாங்க, எல்லாமே பாசிட்டிவாக தான் சொல்லுவாங்க. இல்லை டாக்டர், டெய்லி ரெண்டு நேரம். இல்லை இப்போ நீங்கள் முதல்ல ஒரு வந்துச்சு பார்த்தீங்களா, சீனு, அது கிணல் காஃபுன்னு வந்துச்சு. அது பல தடவை காப்பாற்றிருக்கேன். அது என்னன்னாக்கா, உள்ளே விட்டு பார்த்தாக்கா செக் பண்ணி பார்த்தாக்கா ஒரே மரக்கட்டை குச்சி வச்சு சாப்பிட்ருக்கு. அதை எடுத்த உடனே தான் வாமிட்டு இருந்துச்சு. அது வரைக்கும் வந்து ஃபஸ்ட் நாளில் கேட்டால் மோஷன் போயிடுச்சுன்னு. நாங்கள் ரெண்டாவது நாள் ட்ரீட்மெண்ட்டில் அது நின்று இருக்கணும், நிற்கலன்னோடையுமே எனக்கு டவுட், இவங்க ஏதோ தப்பாக சொல்கிறாங்கன்ட்டு செக் பண்ணி பார்த்தா குச்சி குச்சாக எடுத்தேன். இன்றைக்கி வாமிட்டு எல்லாமே ஸ்டாப் ஆகிடுச்சு. ஓனர்கிட்ட கேட்டோம்னாக்கா எல்லாம் பாசிட்டிவாக தான் சொல்லுவாங்க. அதுவே போகும், போகும். நாளைக்கு கொடுங்க, இங்கே பாருங்க எப்படி வருதுன்னு. ஸோ அந்த மொட்டையை கேட்கும் போது நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம்? அடுத்து வந்து ஒரு சிவியரான கண்டிஷன், வாமிட் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கிடுங்க, அதுக்கு எந்த டேப்லெட் கொடுத்தாலுமே வயிற்றுக்குள்ளே இருக்க, அது வெளியே துப்பிடும். அதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு தான் ஆகணும். மொட்டையாக ஒரு வரியில் போடுவாங்க, என் டாக் சாப்பிடல ட்ரீட்மெண்ட் சொல்லுங்கன்னா நம்ம என்னத்த அந்த கொஸ்டினை பார்த்துட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பேன். என்னடா சொல்கிறது, ஸ்கின் ப்ராப்ளம் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க சொல்லுங்கம்மா. அதுக்கு என்ன ஃபங்கலா, மேஞ்சா, பாக்டீரியாவா, அலர்ஜியா, எதுவும் இருக்காது. அரிக்குது கஷ்டம். நான் எனக்கு எப்படி இந்த டவுட் வந்துச்சுன்னா டாக்டர், எப்பயுமே நான் வந்து குட்டி இப்போ போட்டுச்சுனேன், ஒரு நாளைக்கு ஒரு 4-5 தடவைனாச்சும் இந்த மாதிரி இதுக்கு பாத்ரூம் போகிறத நான் பார்ப்பேன். ஆனால் இது குட்டி போட்டது வந்து அப்படி அது அந்த குட்டி போட்ட 3 மணி நேரம் பாத்ரூம் போய் தான் நான் பார்த்துருக்கேன். அதை பப்பி எடுத்து அவங்க சொல்கிற மாதிரி நான் கேட்டிருந்தேன்னா எல்லாம் இறந்துடும். இதில் எப்படி அதெல்லாம் இப்போ ஒன்று தான் பிழைக்குதுன்னு வைங்களேன், இப்போ எல்லாம் போச்சுன்னா என்ன பண்ணுறது? இல்லை இது இப்படியே விட்டால் எதுவுமே பிழைக்கும், எதுவுமே பிழைக்காது, கன்ஃபார்மாக பிழைக்காது. ஏன்னா எவ்வளோ மோஷன் வந்துச்சு பார்த்தீங்களா? ஆமாம் டாக்டர், இவ்வளோ வயிற்றுக்குள்ளே இருக்க இருக்க என்ன ஒன்றா, பப்பி வந்து டல் ஆகிட்டே போகும், பால் பிடிக்காது, நெருக்க அடுத்து சளி பிடிக்கும், அப்படியே வயிறு உப்பை இறந்துடும். இது மாதிரி சில பேர் நிறைய இறந்துடும். அதே அம்மாவோட இருந்தாதான்ப்பா அதோட பிஹேவியர் டெவலப்மெண்ட்லாம் நார்மலாக இருக்கும். அம்மா பாலை குடிச்சு அம்மாவோட ஒரு 40 நாள் இருந்துச்சு, 45 நாள் இருந்துச்சு, கரெக்டாக பார்த்தா 49 நாள் இருக்கணும் வீனிங் டைம். எவ்வளவு இருக்குதோ அம்மாக்கிட்டேருந்து கற்றுக்கிடும் சர்வைவல் டாக்டிக்ஸ் எல்லாம். நீங்கள் இயர்லியராக ஒரு பப்பியை பிரிச்சிட்டிங்கன்னா மென்டலி பேலன்ஸ்டாக இருக்காது. நீங்கள் ராட்வீலர் குட்டியெல்லாம் வந்து ஒரு மாதத்துக்குள்ளே பிரித்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அது என்ன ஒன்றா, அடுத்து அக்ரெசிவ் ஆயிரும், சைக்கோ மாதிரி ஆயிரும். இயர்லியராக வீனிங் பண்ணக்கூடாது. அது ப்ரீட் பண்ணுற பப்பி எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் அம்மாவோட ஒரு 50 நாள் 60 நாள் இருந்துச்சுன்னா குட்டியை சூப்பராக பார்க்கும். மதரிங் எபிலிட்டி இருக்கு நல்லா, அதனாலதான் வந்து படுக்கல ட்ரீட்மெண்ட் அப்ப கத்துது பாருங்க.